ஹை ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் எக்ஸாம்பிள் 8.29, எடுத்துக்காட்டு 8.29. ஏ மற்றும் பி ஆகியவை பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1/4, பி ஆஃப் பி ஈக்குவல் டு 1/4 மற்றும் பி ஆஃப் ஏ மற்றும் பி ஈக்குவல் டு 1/8 என இருக்குமாறு அமையுமாறு இரண்டு நிகழ்ச்சிகள் எனில் பின்வருவனவற்றை காண்க. பி ஆஃப் ஏ அல்லது பி, பி ஆஃப் ஏயும் இல்லை மற்றும் பியும் இல்லை, ரெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க. சரியா, என்னென்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, பி ஆஃப் ஏவோட வேல்யூ 1/4, பி ஆஃப் பியோட வேல்யூ 1/2, பி ஆஃப் ஏ அண்டு பியோட வேல்யூ வந்து 1/8. நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா, பி ஆஃப் ஏஆர் பி கண்டுபிடிக்கணும், இல்லைனா செகண்ட் சப்டிவிஷன் வந்து பி ஆஃப் நாட் ஏ அண்ட் நாட் பி கண்டுபிடிக்கணும். சரி, ஃபஸ்ட் பார்ப்போம். ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், பி ஆஃப் ஏஆர் பி இதானே கண்டுபிடிக்கணும். நல்லா கவனிங்க, ஆர் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா என்ன யூஸ் பண்ணணும், யூனியன் யூஸ் பண்ணணும். சரியா, ஸோ என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம பி ஆஃப் ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும். பி ஆஃப் ஏ யூனியன் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னென்னா, பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, அடிசன் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டி. சரியா, கூட்டல் தேற்றம், நிகழ்த்தகவின் கூட்டல் தேற்றம் படி பி ஆஃப் ஏ யூனியன் பி எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா, பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு எழுதிக்கிறோம். ஸோ பி ஆஃப் ஏவோட வேல்யூ 1/4, பி ஆஃப் பியோட வேல்யூ 1/2, பி ஆஃப் ஏ அண்டு பி கொடுத்துருக்காங்களே, அண்டு அப்படின்னு என்னென்னா இன்டர்செக்ஷன். சரியா, ஆர் அப்படின்னா யூனியன். ஸோ இங்கே அண்டு இருக்கிறனால பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ எவ்வளவு, 1/8. இதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கிறோம், 1/8. இப்போ எல்சிஎம் எடுக்கலாமா, எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 8 தான் எல்சிஎம்னு வச்சுக்குவோம். இங்கே 4 இருக்குது, 8 மாத்திரம்னா எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணணும், 2 தடவை. ஸோ மேலே 2 தடவை மல்டிப்ளை பண்ணால் 1 × 2 = 2 ப்ளஸ், கீழே இங்கே 2 இருக்குது, 8 மாத்திரம்னா 4 தடவை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மேலே 4 மல்டிப்ளை பண்ணால் 4 மைனஸ் 1, 2 4 கூட்டினா 6, 6 1 போனால் 5. ஸோ 5/8 தான் ஆன்சர். ஓகேவா, ஸோ பி ஆஃப் ஏஆர்பிக்கு ஆன்சர் என்ன, 5/8. செகண்ட் க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பி ஆஃப் நாட் ஏ அண்ட் நாட் பி, பி ஆஃப் ஏவும் இல்லை மற்றும் பியும் இல்லை. ஸோ ஏயும் இல்லை அப்படிங்கிறத எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, ஏ பார் அப்படின்னு எழுதிக்கலாம். பியும் இல்லை அப்படிங்கிறத எப்படி எழுதிக்கலாம், பி பார் அப்படின்னு எழுதிக்கலாம். நடுவில் அண்டு சிம்பிள் இருந்தால் என்ன போட்டுக்கலாம், இன்டர்செக்ஷன் போட்டுக்கலாம். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா ஏகிட்டையும் பார் இருக்குது, பி கிட்டையும் பார் இருக்கிறதுனால ஹோல் பார்னு மாற்றிடலாமா, பி ஆஃப் ஏ பி, இங்கே இன்டர்செக்ஷனுக்கு பார் போட்டால் யூனியன். ஸோ எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டில் போட்டோம் பாருங்கள், ஏக்கு பார் போட்டாச்சு, இன்டர்செக்ஷனுக்கு பார் போட்டாச்சு, பிக்கு பார் போட்டாச்சு, அதான் ஹோல் பாராக போட்டுட்டோம். நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், என்னது, பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு 1. இதில் எது வேணுமோ அதை மட்டும் வச்சுட்டு வேண்டாததான் அங்கே கொண்டு போயிடலாம். இப்போ ஏ பாருக்கு மட்டும் ஃபார்முலா வேணும்னு வச்சுக்கோங்களேன், பி ஆஃப் ஏ பாருக்கு மட்டும் ஃபார்முலா வேணும்னா 1 - பி ஆஃப் ஏன்னு வச்சுக்கலாம் இல்லையா. ஸோ அப்போது பி ஆஃப் ஏ யூனியன் பி ஹோல் பார் எப்படி எழுதலாம் அப்படின்னா, 1 - பி ஆஃப் ஏ யூனியன் பின்னு எழுதலாம். ஓகேவா, ஸோ 1 - பி ஆஃப் ஏ யூனியன் பி இப்போ தானே கண்டுபிடிச்சோம், ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் கண்டுபிடிச்சோம்ல, என்னது, 5/8. ஸோ 1 - 5/8. எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 8 - 3/8 வரும், 8 - 5/8 வரும், 8 - 5 போனால் 3, 3/8 தான் ஆன்சர்.